நம்முடைய இணைப்பில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் இருக்கிறார். வணக்கம் திரு நெல்லை முபாரக் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப இந்த கொரோனா பாதிப்பால் உலகமே முடங்கி போயிருக்கு. இந்தியா 21 நாள் ஊரடங்கு உத்தரவு, கிட்டத்தட்ட 11 நாளா நாம எல்லாம் வீடுகள்ல முடங்கிட்டு இருக்கோம். அடிப்படையா உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இந்த கொரோனாவால் நாம எல்லாம் வீடுகள்ல இருக்கோம், என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? இது கண்டிப்பா வந்து இது வந்து உலகளாவிய ஒரு பெரிய துன்பியல் சம்பவம். இது வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக உலக மக்கள் அத்தனை பேரும் இணைந்து இந்த கொரோனாவை வந்து எதிர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமானது ஒரு கட்டத்துல நாம வந்து இருக்கிறோம். நிச்சயமாக வந்து கொரோனா வந்து வீழ்த்தப்பட்டு கொரோனா இல்லாத ஒரு புதிய உலகம், ஒரு புதிய இந்தியா வந்து இருக்கு வருங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த சூழல்ல இந்தியாவை பொறுத்தவரை இந்த கொரோனா வந்து ஒரு அதை வந்து ஒரு நோயாக பார்க்காமல் அதை வந்து ஒரு மதத்தோடு பிணைத்து பார்க்கின்றது என்ற இந்த சூழல் மட்டும் நாங்க வந்து ரொம்ப வருத்தத்தோட இதை நாங்க வந்து நோக்குறோம். மொத்தத்துல வந்து ஒரு கொரோனா இல்லாத ஒரு இந்தியா வந்து உருவாக வேண்டும் என்று நாம வந்து விரும்புகிறோம். அதற்கு எதிராக எல்லாரும் மத மாத்திரியங்களை கடந்து இன மாத்திரியங்களை கடந்து நம்ம அதற்கு எதிராக போராடணும். அதற்கு எதிரான ஒரு நிலையை நோக்கி நாம வந்து நகரணும் நாங்க வந்து சொல்றோம். மதம் சார்ந்து ஒரு நோயை கொண்டு வந்து திணிக்க கூடாது அப்படின்ற ஒரு விமர்சனம் அரசு இதை செய்யல. ஆனா டெல்லி மாநாட்டுக்கு போய் வந்தவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு 455 பேர் கொரோனாவால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 422 பேர் அங்கிருந்து போயிட்டு வந்தவங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க அரசாங்கம். அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க வாங்க, இருக்கிறவங்க வாங்க, நாம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டதுல சில சிக்கல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் விலகி எல்லாரும் வந்துட்டாங்க. டெல்லி மாநாட்டுக்கு போனவங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஏறக்குறைய. அதை நம்ம தொடர்ந்து நிறைய பேசிட்டோம். என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, இப்ப வந்து நம்ம இந்த வெள்ளிக்கிழமை ப்ரே பண்ண போறது, மசூதிகள்ல போய் தொழுகை பண்றது, இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நிறைய இடங்கள்ல கூட்டம் கூட்டமா நடக்க போகுது. வந்தகாசியில பெரிய கூட்டம் கூடுறாங்க. நம்ம நெல்லை, நீங்க நெல்லை தென்காசி பக்கம், தென்காசி மீன் மார்க்கெட் பேக் சைட்ல ஒரு பெரிய கூட்டம். இதை ஏன் தடுக்க முடியல உங்களால? உங்களுடைய கட்சி தலைவர்கள், நான் எஸ்டிபிஐ சார்ந்தவர்கள் தான் போறாங்கன்னு நான் சொல்லல, இஸ்லாமிய தலைவர்கள், நீங்க எல்லாம் ஏன் இந்த மக்களுக்கு சொல்ல மாட்டேன்றீங்க எடுத்து? அதாவது மகேஷ், இதுல வந்து இது வந்து மொத்தமாகவே இந்த கொரோனா வந்து தமிழகத்தை வந்து பாதிக்க தொடங்கிய காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டுடைய அத்தனை அமைப்புகளும், இஸ்லாமிய அரசியல் கட்சிகள், அதே போல அமைப்புகள், அதே போல தமிழகத்தினுடைய உலமாக்களுடைய ஜமாத்துல் உலமா உட்பட எல்லோரும் இணைந்து தமிழகத்துல பள்ளிவாசல்களுடைய தொழுகைகள் வந்து நிறுத்தப்படணும்னு சொல்லி அப்போதே நம்ம அறிவிச்சிட்டோம். அதை தொடர்ந்து கடந்த வாரம் எந்த பள்ளிவாசல்களையும் தொழுகை நடைபெற்றதாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. தென்காசியில நடைபெற்ற அந்த தொழுகையில நடைபெற்ற அந்த ஜிம்மா தொழுகை நடைபெற்றது என்பதை வந்து நாம வந்து அது ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கொரோனாவிற்கு எதிராக எல்லாரும் வந்து வந்து ஒரு சோசியல் டிஸ்டன்சிங்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு கூடுதல் என்பது வந்து அவசியமற்றது, தேவையற்றது என்பதுதான் எங்களுடைய ஒரு கருத்து. இதுல தடுக்க முடியாதான்னு சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு தென்காசியை பொறுத்த வரைக்கும் என்னால சொல்ல முடிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டனா, தென்காசி வந்து தமிழ்நாட்டுல பாதிக்கப்படாத ஒரு 5-6 மாவட்டங்கள்ல ஒன்றாக வந்து தென்காசி மாவட்டம் வந்து இருக்குது. எனவே அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நிகழ்வாக இது வந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கூடுதல் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல. சாதாரண நிகழ்வா நாம இஸ்லாமிய மக்கள் நாம இப்ப பார்க்க கூடாது, ஏன்னா குறிப்பிட்டு மதசாயம் கொண்டு வராங்க ஒரு நோய்க்கு அப்படின்னும் போது நம்ம கூட்டம் கூடுறது சரியா வரும்னு மக்களுக்கே தெரியணும். இல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு தெரியணுமே நாம அங்க கூட்டம் கூடக்கூடாது, இது நம்ம மேல பழிய சுமத்துறாங்க, தேவையில்லாம ஒரு நோயை நம்ம மேல கொண்டு வந்து திரிக்கிறாங்கன்ற ஏன் அந்த அந்த அறிவுரை நீங்க கொடுக்கலன்னு தான் நான் கேக்குறேன். இல்ல இல்ல, அறிவுரை எல்லாரும் கொடுத்துருக்கிறோம். எல்லாரும் இதற்கு முதல் முதல்ல வந்து எல்லா பள்ளிவாசல்களையும் தொழுகையை நிறுத்தணும்னு சொல்லி முதல் முதல்ல முடிவெடுத்தது நாங்கள் தான் வந்து முதல்ல முடிவெடுத்தோம். அதற்கு முழுவதும் வந்து எல்லாரும் வந்து கட்டுப்பட்டோம். ஒவ்வொரு வாரத்தினுடைய பிரேயர் என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வந்து மிக முக்கியமானது. ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இந்த கொரோனா தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மொத்தமாக நான் வந்து எங்களுடைய எல்லா பள்ளிவாசல்களையும் ஒருவேளை தொழுகை கூட இல்லாம ஒரு 4-5 பேர் கூட எங்கும் வந்து சேராதவாறு முழுவதும் நாம பார்த்துக்கிட்டோம். அதற்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நம்ம தமிழகம் முழுவதும் நம்ம வந்து செய்திருந்தோம். இந்த நிகழ்வை பொறுத்தவரை நான் சாதாரணமா பார்க்கணும்னு நான் சொல்லல, இது வந்து சாதாரண நிகழ்வும் அல்ல. அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று நான் வந்து சொல்ல வர்றேன். தமிழ்நாட்டுல பாதிக்கப்படாத மாவட்டங்களில் ஒன்றாக நெல்லை தென்காசி வந்து இருந்த காரணத்தினால் அவங்களுக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஒருவேளை கொரோனா வந்து பாதிக்கப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது இந்த பேட்டியின் வாயிலாக நான் சொல்றேன். இனியும் ஒருபொழுதும் அரசாங்கம் சொல்லக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் ஒட்டுமொத்த மக்களும், அது முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் கட்டுப்பட்டு நடப்பது, ஒரு சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுவது மட்டும்தான் இந்த நோய் பரவாமல் எதிர்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு தடுப்பு நடவடிக்கையாக இருக்கும். இந்த பேட்டியின்
வாயிலாக நான் எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிற கடமைப்பட்டுக்கிறேன். நிச்சயமா, இப்போ அந்த சுய அறிவுரைகள் எல்லாம் நீங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்கன்றாங்க, இந்த மாதிரி ஆங்காங்கே கூடுற கூட்டங்கள் இப்ப இனி தவிர்க்கப்படுமா? இந்த 10 நாள் தவிர்க்கப்பட வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இனி இப்படி நடக்காதுன்னு உங்களால உத்தரவாதமா சொல்ல முடியுமா சார்? ஏன் நான் திருப்பி திருப்பி கேக்குறேன்னா, கூட்டம் கோயில்கள் முடியாச்சு சார், சர்ச்சுகள் முடியாச்சு, மசூதிகளும் மூடப்பட்டிருக்கிறது. இது 144 ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு, ஜனதா கர்ஃபியூ, நாம இதை ஃபாலோ பண்ணும் கூட கூடாதுன்றது. மசூதிகளில் மட்டும் கூடுறாங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு. அப்படி மட்டும் சொல்ல முடியாது. நான் நீங்க சொல்ற அந்த விஷயத்த நான் வந்து மறுக்கிறேன். அதாவது கோவில்கள் மூடப்பட்டிருக்குது, ஆலயங்கள் மூடப்பட்டு இருக்கின்றது, அதே போல பள்ளிவாசல்களும் மூடப்பட்டிருக்கின்றது. இது மாதிரி அங்கொன்னு இங்கொன்னுமா நடக்கிற நிகழ்வுனால மொத்தமும் வந்து இந்த 144 எதிராக வந்து செயல்படுறாங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அனுதினமும் பத்திரிகையில நம்ம பல செய்திகளை பாக்குறோம். கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து கூட்டம் கூட்டமா நின்ற செய்திகளை வந்து பார்க்கிறோம். கூட்டம் கூடுவது என்பது வந்து இயல்பாகவே தமிழ்நாட்டுடைய மக்கள் இடத்துல, அது மொத்தமாக வந்து தன்னுடைய தலைமுறை சந்திக்காத ஒரு 144 வந்து அவங்க வந்து எதிர்கொள்ளும் பொழுது இயல்பாக பொருளாதார தேவைகளோ அல்லது போல அது போல பொருட்களுடைய தேவைகளோ ஏற்படும் பொழுது மக்கள் வந்து வராங்க. அது வந்து சரின்னு சொல்ல வரல, அது தவறு, கூடக்கூடாது, கூடாமல் இருப்பது ஒன்று மட்டும்தான் இந்த நோய்க்கான ஒரு தீர்வுங்கிறத எனக்கு எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அதே நேரம் இனி வரக்கூடிய 10 நாட்கள்ல இப்படி வந்து நடக்காதுன்னு உங்களால உத்தரவாதம் தர முடியும் கேக்குறீங்க. இந்த 10 நாள் மட்டுமில்ல, ஏற்கனவே கடந்து போன 11 நாள்லயுமே எந்த கூட்டமும் இதுவரைக்கும் நடத்தப்படல. எல்லாரும் தங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டாங்க. இனியும் அது மாதிரி நான் வந்து வெறும் முஸ்லீம் சமூகத்தை மட்டும் சொல்ல, யாரும் தமிழ்நாட்டுல அது கூட்டம் போட மாட்டாங்க. கூட்டம் கூடாதவாறு இந்த சமூக தனிமைப்படுத்தலை நோக்கி ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களை சுய தனிமைப்படுத்திக் கொள்வதில் வந்து அவர்கள் வந்து கவனமாக இருப்பாங்கிறத எங்களால உத்தரவாதமா வந்து சொல்ல முடியும். இப்போ குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரவப்படும் சில கேள்விகளை தான் நான் கேட்டு இருக்கேன். தொடர்ச்சியா குற்றச்சாட்டா வச்சு நான் முன்னிட்டு நான் கேட்கல. என்னுடைய இன்னொரு கேள்வி, இந்தூர் போன்ற பகுதிகளில் ஏன் இங்க தமிழ்நாட்டுல நம்ம ஒரு மூத்த இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவர் போயிட்டு செக் பண்ண போறாரு, மருத்துவ ஆலோசனைகள் அவருக்கு வந்து மருத்துவ செக் பண்ணும்போது பிரதமரே 152 நாடுகள் போனவர், முதல்ல நீங்க போய் அவரை செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம், அது ஒருமையில பேசி சொல்றதெல்லாம் இதை எப்படி எடுத்துக்க முடியும்? மருத்துவர்களை பரிசோதிக்க கூட விடாம தடுக்கிறத எப்படி பாக்குறீங்க? அதாவது மகேஷன் வந்து மருத்துவர்களை மட்டுமல்ல, இங்க சுகாதார பணியாளர்களையோ காவலர்களையோ இந்த நோய் வந்து தாக்குவதில் இருந்து பாதுகாப்பதற்காக நம்மை பாதுகாக்கக்கூடிய வந்திருக்கவங்க வந்து ஒரு ஒருபொருத்தும் தடுக்க கூடாது, அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கறதுல எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒன்றோ இரண்டோ எங்கோ ஒரு சிலர் வந்து புரியாம இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய 7.5 கோடி தமிழர்கள்ல ஒன்னோ இரண்டோ பேர் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை மொத்தமாக ஒரு தவறு, ஒரு சமூகத்திற்கு எதிராக இவர்கள் புரிதல் இல்லாதவர்கள் என்ற கோணத்துல கொண்டு செல்வது என்பது தவறானதுன்னு சொல்றோம். யாருமே இதை தடுக்க கூடாது, எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. மருத்துவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான், காவல்துறையினரும் நம்மளை போல மனிதர்கள் தான். இந்த மக்களுக்காக இந்த நோய் இல்லாமல் பணி செய்யணும் சொல்லக்கூடிய அத்தனை சுகாதார பணியாளர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியமே ஒழிய அவர்களை வந்து உதாசீனப்படுத்துவதோ அவரிடத்துல தேவையில்லாத கேள்விகளை கேட்பதோ என்பது தவறானது. ஆனால் ஒரு சிலர் கேட்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல மொத்தமாக சமூகங்களுக்கு எதிராக பரப்பப்படுவதுதான் இப்பொழுது வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம். நான் சொல்றதா இருந்தா, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வந்த மத்திய சுகாதாரத்துறையினுடைய அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம், 2301 பேர் வந்து இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல வெறும் 400 பேர் மட்டும்தான் இந்த டெல்லி மாநாட்டிற்கு சென்று வந்தவர்கள். அப்ப மற்றவர்கள் எல்லாம் 1900 பேர் டெல்லி மாநாட்டிற்கு செல்லாதவர்களுக்கு தான் அந்த நோய் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, தபிலீக் மாநாடு தான், டெல்லி தான், நிஜாமுதீன் தான் வந்து கொரோனாவுடைய மையம் என்று பரப்பப்படுவது எப்படி அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதோ. ஒரு நோய் பரவுவதற்கு வந்து அது வந்து மதம் ஒரு காரணமாக இல்லை. அது மாதிரி இந்த மாதிரியான சில ஒத்துழைப்பு நடவடிக்கை இல்லைன்னு சொன்னா அது அத்தனையும் வந்து ஏதோ அது வந்து ஒரு மொத்த சமூகமும் அது புரிதல் இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்லுவது வந்து சரியானது அல்ல. இன்றைக்கு கூட பிரதமர் வந்து இன்னைக்கு எல்லாரும் வெள்ளக்கேத்தணும் சொல்லியிருக்கிறாரு, கடந்த 22ஆம் தேதி எல்லாரும் கைதட்டணும் சொல்றாரு. இதெல்லாம் எந்த வகையில அறிவுக்கு சார்ந்த அது பொருத்தமானது ஒரு விஷயம்? அறிவுக்கு பொருத்தமில்லாத நடவடிக்கைகளை சிலர் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி எழுப்புற வேலையா பார்க்க முடியாதா திரு முபாரக்? இல்ல 10-11 நாள் முடங்கி இருக்கும், எல்லாரையும் ஒரு ஒரு கோட்டிங்கள் ஒரே லைன்ல பயணிக்கிறதுக்காக திரு மோடி அவர்கள் இதை இந்த மாதிரி ஒரு முன்முயற்சி எடுக்கிறாரு, அப்படி கொண்டு வர முடியாதா? ஒருங்கிணைப்பதற்கு ஒருங்கிணைப்பதற்கு 22ஆம் தேதி ஜனதா கர்ஃபியூ அறிவிக்கும் பொழுது
எல்லா மக்களும் தங்களை வந்து அதுல வந்து தங்களை ஒரு பகுதியாக தானே காட்டிக்கை எடுத்துக்கொண்டார்கள். அன்றைக்கு எதற்காக எல்லாரும் வந்து கைதட்ட வேண்டும்? அதே போல வந்து நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற மியூசிக் எதிர்நொலியா நீங்க வந்து ஒலி எழுப்ப வேண்டும் என்று சொல்வதெல்லாம் எந்த எந்த அடிப்படையில் இது வந்து அர்த்தமானது? ஒரு அரசாங்கத்திற்கு நாம் எதிர்பார்ப்பது என்பது அடையாளமான விஷயங்களை எதிர்பார்க்கல. பிரதமர் மோடியை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய அவர் ஒரு அறிவிப்புகளை வந்து இந்த மக்களுக்கு செய்வார்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஆனா எந்த அறிவிப்புகளையும் செய்யாம எல்லாரும் அகல் விளக்குகளை ஏற்றுங்க. அது போல 9 நிமிஷம் வந்து நீங்க வந்து உங்களுடைய எல்லா விதமான மேன்மை இணைப்புகளை நீங்கள் துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான முட்டாள்தனமான, இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த மக்களுக்கு வந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்துல அவர்களை வந்து கேலி செய்வதும் நையாண்டி செய்வதுமா ஆகாதா? இது வந்து என்ன அறிவிப்பை வந்து பிரதமர் வெளியிட்டு ஒவ்வொரு நாட்டுடைய பிரதமரும் அதிபர்களும் வந்து அவர்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவாக இருக்கின்றது? இந்திய பிரதமர் சொல்றது செய்தி என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, அவர் இந்தியாவுடைய 130 கோடி மக்களுடைய அவர்களுடைய துயரத்திலும் பங்கு கொள்ளக்கூடியவராக ஒருவராக நாட்டினுடைய பிரதமர் இல்ல, மாறாக அதை கேலி செய்யக்கூடிய நையாண்டி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், இந்தியாவினுடைய இந்த இந்தியாவிற்கு தலைமையேற்றக்கூடிய ஒரு பிரதமருடைய நடவடிக்கை என்பது கேலிக்குரியதாக இருக்கக்கூடாது. அவர் நம்மில் ஒருவராக இருக்கணும். நியூசிலாந்துல பாதிக்கப்படும் பொழுது நியூசிலாந்துடைய பிரதமர் வந்து அந்த மக்களோடு இணைந்து கண்ணீர் வடிக்கிறார். இந்த மக்கள்ல வந்து ஒருவராக தன்னை காட்டிக் கொள்கிறார். ஆனால் இவர் வந்து செய்யக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது உலக நாடுகளிடத்திலே நமக்கு ஒரு 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 கேலியும் கிண்டலுமாக பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையும், ஒவ்வொரு நாளும் வந்து கிலோமீட்டர் கணக்கில் நடந்து அதன் காரணமாக அதனுடைய உயிரை இழந்த மாணவர்கள், அதே போல அன்றாட காட்சிகளாக இருந்து இதனுடைய வாழ்வை இழந்தவர்களுக்கு நடுவில் அவர்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையோ அறிவிப்புகளையோ செய்திகளையும் சொல்ல வேண்டியதை தாண்டி அவர் வந்து மக்களை வந்து கேலி செய்வது கிண்டல் செய்வது போல இந்த நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். நாங்கள் இன்றும் நம்பிக்கையோடு இருக்கிறோம், நியாயமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மக்களுக்கு தேவையானதை நீங்க செய்ய வேண்டும். அதுதான் இந்த மக்களுக்கு தேவையொழிய இது போல அடையாள ஒருங்கிணைப்பு என்பது அவசியம் அல்ல. ஒருங்கிணைப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் கொரோனாவிற்கு எதிராக திசை திருப்புகின்ற நடவடிக்கை தான் தேவையொழிய இது போன்ற அடையாள நடவடிக்கைகள் அல்ல. இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கவும் திரு நெல்லை முபாரக், நம்முடைய தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் திரு எல்முருகன். புதிய தலைவர் இல்ல, ஏறக்குறைய ஒரு மாதம் கிட்டம் ஆயிடுச்சு. அவரு மதசாயம் பூசாதீங்க, இந்த விஷயங்கள்லாம் ஒரு நோய்க்கு மதசாயம் பூசாதீங்க, இதை வந்து இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, பாஜகவின் தமிழக தலைவர் கொடுத்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? பாஜகவுடைய தமிழக தலைவருடைய அறிக்கை என்பது வந்து நம்ம வந்து வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். மக்களிடத்துல வந்து மதச்சாயம் பூசாதீர்கள் என்று ஒரு மிக முக்கியமான கட்டத்துல வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்வது என்பது வரவேற்கிறோம். ஆனால் இதே மாதிரி வந்து தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் சொல்லியிருக்கிறார், மதச்சாயம் பூசாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் இவர்கள் இரண்டு பேரிடத்தையும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, அன்றைக்கே எல்முருகன் சொல்லும் பொழுதே நான் அதற்கு எதிராக நான் போட்ட பதிவு என்பது, நீங்க தயவு செய்து இதை வந்து மக்களிடத்துல சொல்லாதீர்கள். மக்கள் யாரும் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து செய்யல, யாரும் வந்து மதச்சாயம் பூசுகின்ற இது வந்து இந்த கொரோனா என்பது வந்து முஸ்லீம் இடத்திலிருந்து துவங்கியது என்ற பிரச்சாரத்தை துவங்கியது பொதுமக்கள் அல்ல, மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்காரர் தான் இதை தோங்கினாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது யார் இடத்துல கேட்டா, நாராயணன் திருப்பதிக்கு நீங்க வந்து சொல்லணும், உங்களுடைய கட்சியினுடைய தேசிய செயலர் ஹெச் ராஜாவிடத்துல நீங்கள் வந்து சொல்லணும். இவர்கள் இரண்டு பேரும் தான் இந்த நோயை வந்து இன்றைக்கு வந்து அது முஸ்லீம்கள் தான் கொண்டு வந்தார்கள் என்ற ரீதியில மதச்சாயம் பூசுகின்ற நடவடிக்கைக்கு இன்றைக்கு ஒரு தேசிய அளவிலான ஒரு பிரச்சாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டு செல்வது என்பது ஹெச் ராஜாவும் நாராயணன் திருப்பதி போன்ற பாரதிய ஜனதா இந்து முன்னணியுடைய காடேஸ்வரா சுப்பிரமணியம் போன்றவர்கள் தான் இதை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. எனவே எல்முருகன் அவர்கள் சொல்ல வேண்டியது பொதுமக்களை பார்த்து அல்ல, மாறாக பாரதிய ஜனதா கட்சி இடத்துல சொல்லுங்க, அவர்களை திருத்துங்க, தயவு செய்து உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கொரோனாவை மதமாக பார்க்கின்ற ஒரு மனநோய் பிடித்தவர்களாக உங்க கட்சிக்காரங்க தான் மாறி போயிருக்கிறாங்க. எனவே நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய கட்சிக்காரங்க இடத்துல ரொம்ப ஆபத்தானவர்களாக உங்களுடைய கட்சியினர் வந்து இப்ப வந்து போயிட்டு இருக்கிறாங்க, எனவே அவர்களிடத்துல சொல்லுங்க என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உணர்வு ரீதியா பேசியிருக்கீங்க, அதே போல நாம் எல்லாருமே ஒன்றுபட்டு இந்த கொரோனாவில இருந்து மீண்டு வருவோம் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க பேசினதுல இருந்து நிறைய சாரங்கள் எடுத்துக்கிறேன். நானு இதை நேரில் கொடுக்குறேன். இணைப்பில் வந்து தகவல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி திரு நெல்லை முபாரக். கண்டிப்பா மிக்க நன்றி மகேஷ், மிக்க நன்றி. நன்றி.